ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மீண்டும் உங்களோடு நான். உங்களின் இனிய இதய அறையினில் என் துள்ளும் குரல் ஒளியை இசைத்திட இனிதே விரைந்து வந்துள்ளேன். நாவலின் ஆசிரியர் ஆத்விகா பொம்மு. ஆடியோ நாவலின் தலைப்பு தீயாய் நீவா. ரணகலமாய் ஆரம்பிக்கும் புதுவித நாவலை கேட்டிட ஆத்விகா பொம்மு நாவலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். கதையிற்குள் நுழைவோம். அத்தியாயம் 6. அங்கு வந்து சேர்ந்த ரத்னா மணமகள் அறையில் மீனாட்சியுடன் காத்திருக்க கண்மணி வேலைக்கார பெண்ணுடன் மண்டபத்தில் வீல்சேரில் இருந்தாள். ஐயர் சொல்லும் மந்திரங்களை விபீஷன் வாய் உச்சரித்தாலும் கண்மணியில் பதிந்த அவன் கண்களால் அவன் மனதில் தானாக சுமை ஏறியது. இதுவரை காலமும் கஷ்டத்தை பார்க்காமல் வளர்ந்தவனால் கண்மணியின் நிலையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரத்னாவை மனைவியாக அவன் மனம் உள்வாங்க விட்டாலும் கண்மணியை தனது சகோதரி போல உள்வாங்கி கொண்டது. அவள் என் வீட்டு பெண் என்று நினைத்தவனுக்கு எப்படியாவது கண்மணியை குணமாக்கிவிட வேண்டும் என்ற முனைப்பே அதிகம் இருந்தது. ஐயரோ பெண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்று சொல்ல மீனாட்சியுடன் நடந்து வந்தவள் நடையில் அவ்வளவு நிமிர்வு. பெண் என்றால் குனிந்து வர வேண்டும் என்று எதிர்பார்த்த விபீஷணனின் தாய் ரதிக்கோ அது ஏமாற்றமாக இருக்க இந்த பொண்ணு கொஞ்சமாச்சும் குனியலாமே என்று தனது கணவரின் காதை கடித்தார். உடனே மனைவியை ஏறிட்டு நோக்கிய சந்திரசேகர் இவ மற்ற பொண்ணுங்க போல இல்லை என்று கூற நீங்கள் தான் உங்கள் மருமகளை மெச்சிக்கணும் என்று கூறி கழுத்தை நொடித்தவர் மற்றைய பக்கம் திரும்பி கொண்டார். மீனாட்சிக்கு ரதியின் மனநிலை புரிந்தாலும் அவளை குனிய வைப்பது சுலபமான காரியமில்லை என்று அறிந்தவர் வீண் முயற்சி செய்யவில்லை. ரத்னா வருவதை பார்த்து கொண்டிருந்த விபீஷனின் கண்கள் அவனையும் மீறி அவளை ரசிக்க என்னடா நீ இப்போவோ கவுந்துட்டியா என்று தனது மனதிடம் கேட்டு அதற்கு கடிவாளம் போட முயற்சித்தான். வந்ததிலிருந்து தனது தங்கையை மட்டும் பார்த்து கொண்டு வந்தவள் மேடையை நெருங்கியதும் கண்மணியை நெருங்கி அவள் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு மணமேடையை ஏற அதை பார்த்த விபீஷணனின் இதழ்கள் தன்னவள் செய்கையை எண்ணி போது புன்னகைத்து கொண்டன. அவன் அருகே வந்து இருந்தவள் அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதவனுக்கு முதல் முறை அவள் உதாசீனம் தாறுமாறாக கோபத்தை கிளப்பியது. அவன் கோபத்தை நினைத்து அவனே அதிர்ந்து போனான். இதுக்கு எதுக்கு கோபப்படணும், ஜஸ்ட் ரிலாக்ஸ் விபி என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவனுக்கு அப்போது தெரியவில்லை அவள் ஏற்கனவே அவன் மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து விட்டாள் என்று. ஐயர் கூறும் மந்திரங்களை கூறியவர்கள் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று சொன்னதும் ஐயரிடம் தாலியை வாங்கியவன் அவள் கழுத்தில் கட்ட ஆயத்தமான போது அவ்வளவு நேரமும் நிமிர்ந்து இருந்த அவள் தலை தானாக குனிந்து அவன் தாலியை வாங்கி கொண்டது. அதை பார்த்து மனதிற்குள் ரதியும் மீனாட்சியும் இப்போவாச்சும் தலையை குனிஞ்சிட்டாளே என்று ஒருங்கே நினைத்து கொண்டனர். இருவர் முகத்திலும் எந்த உணர்ச்சிகளுமே இல்லாமலே மாலை மாற்றுதல் தொடக்கம் அனைத்து சம்பிரதாயங்களையும் இயந்திர தன்மையுடன் செய்து முடித்தார்கள். பல நட்சத்திரங்கள், தொழில் அதிபர்கள், அதிகாரிகள் என முக்கிய புள்ளிகள் வருகை தந்திருந்த அந்த பிரம்மாண்ட திருமணத்தில் மாப்பிள்ளையினதும் மணப்பெண்ணினதும் வேண்டா வெறுப்பான செயல்பாடு அனைவர் மனதிலும் இந்த கல்யாணம் கட்டாயத்தின் பேரில் நடக்குதோ என்ற கேள்வியை எழுப்பாமல் இல்லை. திருமணம் முடிந்த பிறகு சாப்பிட சென்றவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு கட்டத்தில் களைத்து போக ஓய்வெடுக்க தனித்தனி அறைகளுக்குள் புகுந்து கொண்டார்கள். அதாம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சே, எதுக்கு தனி அறை என்று ஒரு பெண் கேட்க அவளை பார்த்து ரத்னா முறைத்த முறைப்பில் அவள் வாய் தானாக மூடிக்கொண்டது. அதன் பிறகு யாருக்கும் கேள்வி கேட்க தைரியம் வரவில்லை. இதையெல்லாம் சட்டை செய்யாத விபீஷன் தனது அறைக்குள் புகுந்து கட்டிலில் சாய்வாக படுத்து கொண்டான். ரத்னாவுக்கு தான் அலங்காரம் படுக்க விடாமல் தொல்லை செய்ய அதை கலட்டவும் முடியாமல் போட்டுக்கொண்டு இருக்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டவள் நாற்காலியில் சாய்ந்து சிறிது நேரம் கண்மூடி இருந்தாள். திருமணத்திற்கு வந்ததில் இருந்தே அர்ஜுனின் கண்கள் அங்கு தேவதை போல் இருந்த விசித்ரா மீது படிந்தே இருந்தது. சாப்பிடும் நேரத்தில் நீல நிற சில்க் சாரி அணிந்து மிதமான மேக்கப்பில் வந்திருந்த விசித்ராவை நோக்கி சென்ற அர்ஜுன் அவள் இருந்த மேஜையிலேயே இருந்தான். நண்பர்கள் சாப்பிடப் போயிருக்க அந்நேரம் பசிக்காததால் தனியாக அவள் அம்மேஜையில் அமைந்திருப்பதை நோட்டமிட்டவன் அந்த சந்தர்ப்பத்தை தனது மனதில் இருப்பதை சொல்ல பயன்படுத்தி கொண்டான். அவன் இருந்ததும் அவள் அவனை புருவம் சுருக்கி பார்க்க மெல்லிய வசீகர புன்னகையை அவளை நோக்கி சிந்தியவன் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று நறுக்கென்று கேட்டான். அவன் கேட்டதில் அவளுக்கு தூக்கி வாரி போட அதிர்ந்தவள் வாட் என்று கொஞ்சம் சத்தமாகவே கேட்டாள். அவள் சத்தத்தில் அருகில் இருப்பவர்கள் திரும்பி பார்க்க இவ ஒரு லவுட் ஸ்பீக்கர் என்று நினைத்து மானசீகமாக தலையில் அடித்த அர்ஜுன்
தனது வாயில் சுட்டு விரலை வைத்து சத்தமாக பேச வேண்டாம் என்று சைகை செய்தவன் மீண்டும் ஹஸ்கி குரலில் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான். உடனே அவள் அவனை அழுத்தமாகவும் அலட்சியமாகவும் பார்த்தவள் இருபக்கமும் இல்லை என்ற தோரணையில் தலையாட்டிவிட்டு அமைதியாக வேறு பக்கம் முகத்தை திருப்பினாள். அவன் அதை எதிர்பார்த்ததால் என்னவோ சகஜமாகவே முகத்தை வைத்திருந்தான். சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவளை நோக்கி திரும்பியவள், என்னை பற்றி தெரிஞ்சா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க என்றாள். உடனே அவன், நல்லவை தெரியும் என்றான் அழுத்தமாக. அதை கேட்டு நக்கலாக சிரித்தவள், என்ன தெரியும் என்று புருவம் உயர்த்தி கேட்க அவளை ஆழமாக பார்த்தவன், நீ டிவோர்ஸி என்று தெரியும். உன் புருஷன் உன்னை டிசன் டிசனாக டார்ச்சர் பண்ணினதும் தெரியும். எல்லாத்துக்கும் மேல் அவன் ஆண்மை இல்லாதவன் என்றும் தெரியும் என்று சொல்ல அவளோ அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். தனது நண்பர்களுக்கும் கூட தெரியாத அவள் வாழ்வின் ரகசியம் அது. உடனே அவள் கண்கள் கலங்க, எப்படி தெரியும் என்று நலிந்த குரலில் கேட்டாள். அதற்கு அவன், பிடிச்ச பொண்ணுன்னா அவ பற்றி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காதா? முக்கியமாக இறந்து போன என்னோட லவ்வர் போலவே துரு துரு என்று இருக்கிற பொண்ணை பற்றி என்றவன் கண்மூடி திறந்து தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டான். ஒரே வரியில் தன்னிலையையும் அவளுக்கு உணர்த்தி அவள் தலையில் மேலும் ஒரு இடியை போட அவளோ இன்னும் வெளிவிரித்து அவனை பார்த்தாள். என்ன, காதலி செத்துட்டாளா என்று நினைத்தவளுக்கு அவன் வழி அவளையும் வலிக்கச் செய்ய அவ்வளவு நேரமும் வீம்பாக இருந்த அவள் கண்கள் அவனை முதல் முறை பரிதாபமாக பார்த்தது. அவள் முகம் மாற்றத்தை கண்டு கொண்டவனுக்கு அந்த பரிதாப பார்வை கொஞ்சமும் பிடிக்கவில்லை. என்னை அப்படி பார்க்காதே விஜி, எனக்கு இப்போ நீ இருக்கிற அது போதும், ஐ திங்க் ஐ லவ் யூ என்றவனுக்கு எப்படி அவள் மேல் காதல் வந்தது என்று அவனும் அறியவில்லை. அவனது முதலாவது விஜி என்ற அழைப்பு அவள் ஆழ்மனம் வரை சென்று தாக்கியது. இப்படி அவன் தடாலடியாக காதலை சொன்னதும் தடுமாறி போனவள் ஐ நீ டைம் என்றாள். அவனை நிராகரிக்கவும் இப்பொழுது அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஏற்றுக்கொள்ள அவள் கசப்பான அனுபவமும் இடம் கொடுக்கவில்லை. தனக்குள் தடுமாறி போனாள். அவளது தடுமாற்றத்தை உணர்ந்தவன் டேக் யுவர் ஓன் டைம் என்றவன் அவள் நண்பர்கள் அந்த மேஜையை நோக்கி வருவதை கண்களால் சைகையில் காட்டியவாறு எழுந்து நின்று அவளை நோக்கி குனிந்து, இனி குடிக்காதே, தொப்பை வைக்குது பாரு என்றவன் கண்களால் விலகி இருந்த அவள் புடவையை காட்ட அதை உணர்ந்து புடவையை அவசரமாக சரி செய்தவள் அவனை பார்த்து முறைத்தாள். அவள் முறைப்பை பார்த்து மெளிதாக சிரித்தவன், ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் ரிப்ளை, உன் பதிலுக்காக காத்து கொண்டிருப்பேன் பெண்ணே என்று ஆங்கிலத்திலும் சுத்த தமிழிலும் சொல்லிவிட்டு அவளை பார்த்து ஒற்றை கண்ணை அடித்துவிட்டு செல்ல அவளோ பெருமூச்சோடு அவன் செல்வதை வெறித்து பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து மாணிக்கவேலிடம் வந்த புகைப்படக்காரன், சார் கொஞ்சம் அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கணும் என்று தயங்கியபடி கூற, ஓகே எடுத்துடலாம் என்றவர் இருவரையும் கூப்பிட்டு அனுப்பினார். இருவரும் இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வேறு வேலையே இல்லை என்று புலம்பியபடியே அங்கே வந்து சேர்ந்தனர். இருவரையும் பார்த்த மாணிக்கவேல், இரண்டு பேரையும் ஷூட்டிங் எடுக்கணுமாம், கொஞ்சம் போயிட்டு நேரே வீட்டுக்கு போயிடுங்க என்று கூற வெளியில் இருவர் முகம் சாதாரணமாக இருந்தாலும் மனதில் ஒருவித அலுப்புடனே வெளியே சென்றனர். அழகான பூங்காவுக்கு இருவரையும் அழைத்து சென்ற புகைப்படக்காரன் அப்படி நில்லுங்க இப்படி நில்லுங்க என்று சொல்லி இருவரையும் ஒரு வழி ஆக்கிவிட்டான். இதெல்லாம் பழகி போன விபீஷனுக்கே ரத்னாவுடன் போஸ் கொடுப்பது எரிச்சலாக இருக்க வேண்டா வெறுப்பாக முகத்தை வைத்து கொண்டான். மாடலிங் செய்பவனுக்கே அந்த நிலை என்றால் ரத்னாவை சொல்லவும் வேண்டுமோ? இருவரது முகபாவனையை பார்த்ததும் எரிச்சல் அடைந்த புகைப்படக்காரன் தனது உதவியாளனிடம், என்னடா ரெண்டு பேருக்கும் ரியாக்ஷன் வரவே இல்லை, உண்மையாகவே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா என்று முணுமுணுக்க அவனும், அதைத்தான் பாஸ் நான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறேன், சிரிச்சா பல்லு கொட்டிடும் என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு என்றான் பதிலுக்கு. அதை கேட்டு சிரித்த புகைப்படம் எடுப்பவன் விபீஷனிடம், சார் அவங்கள கொஞ்சம் தூக்குங்க என்றான். வாட், நான் தூக்கணுமா என்று விபீஷன் கேட்க, ரத்னாவோ எஸ் அவரால் தூக்க முடியாது, கொஞ்சம் வீக் பேர்சன் என்றால் நக்கல் பொதிந்த குரலில். 6 ஆண்மகனும் முறுக்கேறிய புஜங்களும் கொண்டவனை அவ்வாறு அவள் மட்டம் தட்டியது அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருக்க அவனுக்கு சிரிப்பாக இருந்தது. மெல்லிய சிரிப்புடன், நான் தூக்குறேன் என்றவன் அவள் அதிர்ந்த பார்வையை பொருட்படுத்தாமல் அவளை அழைக்காக இரு கைகளாலும் தனது தலைக்கு மேல் உயர்த்தி தூக்கினான். அவளோ லீவ் மீ என்று கத்தியதை அவன் கண்டுக்கவே இல்லை. உடனே ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பதை நிறுத்திவிட்டு, என்னடா இது,
தூக்குனா ரொமாண்டிக்காக இருக்கும்னு பார்த்தா இப்படி ரெஸ்லிங்கில் வர்றது போல் தூக்கியிருக்கிறார் என்று மெல்லிய குரலில் புலம்ப, விபீஷணோ, இடுமேன், என்ன இந்த உயரம் போதாதா என்றபடி இன்னும் அவளை உயர்த்த முயல, இல்லை சார் போதும் போதும் என்றவன், இப்படி ஒரு ஷூட்டிங்கை என் வாழ்நாளிலே எடுத்ததில்லை என்று மனதிற்குள் நினைத்தபடி ஃபோட்டோக்களை எடுக்கத் தொடங்கினான். ரத்னாவும் இறக்கி விடுங்க மிஸ்டர் என்று கத்தியபடி அவன் தலைக்கு மேல் திமிரி கொண்டிருந்தாள். புகைப்படங்கள் எடுத்து முடிய ஷார்ட்ஸ் ஓகேயா என்று கேட்டபடி அவளை இறக்கிவிட்டவன் வாட் நெக்ஸ்ட் என்று கேட்டான். உடனே புகைப்படக்காரனோ ஒரு கிஸ் சீன் வேணும் என்று சொல்ல இருவரும் ஒருங்கே அதிர்ந்தனர். அந்நேரம் விபீஷணன் தொலைபேசி அலற அவன் அதை காதில் வைத்தபடி தள்ளி போய் பேசத் தொடங்கினான். அந்நேரத்தில் அவர்களை எரித்து விடுவது போல் பார்த்த ரத்னா, வாட் என்ன கேட்ட என்று சுண்டு விரலை காதில் வைத்து ஆட்டியபடி, மேலும் தைரியம் இருந்தால் இப்போ திரும்ப கேட்க முடியுமா என்று அதிகார தோரணையில் கேட்டாள். அவளது அழுத்தமான பேச்சிலும் அனல் பறக்கும் பார்வையிலும் அதிர்ந்த புகைப்படக்காரன் தனது உதவியாளனிடம், ஏண்டா எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா என்று பரிதாபமாக கேட்டபடி, ஒன்றுமில்லை மேடம் என்று சொன்னான். உடனே அவளும் அது என்றபடி அங்கிருந்து அகல, முற்பட்ட நேரம் அந்நேரம் தொலைபேசியில் பேசி முடித்த விபீஷன் ஐ ஆம் ரெடி என்றபடி அவ்விடம் வந்தான். புகைப்படக்காரனின் முகத்தை வைத்தே நடந்ததை சரியாக கணித்தவன், வேணுமென்றே படம் எடுப்பவனிடம் உனக்கு இப்போ இந்தியன் கிஸ் வேணுமா இல்லை பிரெஞ்சு கிஸ் வேணுமா என்று கேட்க, அவனை முறைத்த ரத்னா புகைப்படக்காரரை பார்த்தாள். உடனே அவள் கண்ணசவை புரிந்த புகைப்படக்காரன், சீன் கேன்சல் சார் என்றான். அதை கேட்டு போலியாக அதிர்ந்த விபீஷன், ஒய் மேன், நான் கிஸ் பண்ண ரெடி, இப்போ நீ அந்த சீன் எடுக்கலைனா என்னோட உண்மையான முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் என்று போலியாக மிரட்ட, அவனோ தன்னை முறைத்து கொண்டு நின்ற இருவரையும் மாறி மாறி பார்த்தவன் பயத்தில் அவ்விடத்திலேயே மயங்கி சரிந்தான். அவன் போலி மயக்கத்தை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்த விபீஷன், நல்லா நடிக்கிற மேன் என்றபடி காரை நோக்கி செல்ல, ரத்னாவும் இருபக்கமும் தலையாட்டி விட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று காரில் ஏறினாள். அவர்கள் செல்வதை காலடி சத்தத்தில் வைத்து மதித்த புகைப்படக்காரன் ஒன்றை ஒற்றை கண்ணை திறந்து தனது உதவியாளனிடம், என்னடா போயிட்டாங்களா என்று கேட்க, காரை ஸ்டார்ட் பண்ணிய விபீஷன், கார் கண்ணாடியை இறக்கி நடிச்சது போதும் எழும்ப சொல்லு என்றவன் கண்ணாடியை ஏற்றிவிட்டு காரை உயர் வேகத்தில் செலுத்தினான். கார் செல்லும் சத்தம் கேட்ட பிறகே நிம்மதியாக எழுந்தான் புகைப்படக்காரன். நன்றி. ஆத்விகா பொம்மு நாவலோடு இணைந்திருங்கள்.